நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது பொருட்கள் பார்க்க போகிறோம். கிளி பித்தளையெல்லாம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. யானை விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. 6 இன்ச் உயரத்தில் சுப்பிரமணியர் திருவாச்சியோட சிட்டுக்குருவி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. வெண்ணெய் பானையோட மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கிருஷ்ணர், திருவாச்சியோட மேலே கொடையோட ராஜ கணபதி மாதிரி உட்கார்ந்துருப்பார். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது பொருட்கள் பார்க்க போகிறோம். எத்தனையோ புது பொருட்கள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா கூட, எனக்கு இன்றைக்கி நாம் காட்ட போகிற ஒரு பொருள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. கிளி பித்தளையெல்லாம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கிளியும் சிட்டுக்குருவியும் வந்திருக்கு. அது மாதிரி முருகர் புதுசாக திருவாச்சி வச்சு வந்திருக்கார். இந்த மாதிரி நிறைய புது பொருட்கள் வந்திருக்கு. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிறது கிளி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கிளி வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கிளி வாகனத்தில் ஒரு நாள் வருவாங்க, அதுவும் தங்க கிளி வாகனத்தில் வருவாங்க. அது பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசை, ஏன் நம்ம இன்னும் பித்தளையில் கிளி வைக்காமல் இருக்கோம் அப்படின்னே நினச்சிட்ருப்பேன். ஸோ இப்போது பித்தளையில் அவ்வளோ அழகாக கிளி வந்திருக்கு. அந்த கண், அதோட அழகு, அது மாதிரி அதோட ரெக்கை, இந்த வால் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. குட்டி கிளி தான், ரொம்ப பெருசு இல்லை. உங்களுக்கு நான் உள்ளங்கையில் வச்சுருக்கேன். குட்டி கிளி தான், நம்ம வீட்டில் அழகுக்காகவும் வைக்கலாம். மீனாட்சி கும்பிடுறவங்களுக்கும் கிளி ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பச்சைக்கிளி வைக்கிறதுக்கு தான் தடையே தவிர, இந்த கிளி வைக்கிறதுல எந்த தடையும் இல்லை. தாராளமாக நம்ம வாங்கி வைக்கலாம். நான் ரொம்ப ரசித்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த கிளியை சொல்லுவேன். அது மாதிரி இந்த குருவி, சிட்டுக்குருவி சொல்லுவோம் இல்லையா, ஸ்பேரோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சிட்டுக்குருவி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. குட்டி சைஸு, அவ்வளோ அழகாக குருவி, அதுவும் வார்ப்பில் நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக நம்ம வந்து இதை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கூட வைக்கலாம். யானை விளக்கு நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. அது அழகுக்காகவும் சரி ஏத்துறதுக்கும் சரி யானை விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 சைஸில் இப்போ யானை விளக்கு இருக்குது, சின்ன சைஸில், அதுக்கு அடுத்து இந்த பெரிய சைஸ்லேயும் இருக்குது, இதை விட பெருசும் இருக்குது. ஆனால் இந்த விளக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப அழகாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக பண்ண யானை மேலே வச்சுருக்காங்க. முன்னாடி இவ்வளோ அழகு வராது, பிளெயின் யானை மேலே அப்படியே விளக்கு வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விளக்குமே அவ்வளோ டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு அவ்வளோ நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலில் இப்போ இந்த 2 சைஸில் யானை விளக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அழகாக 6 இன்ச் உயரத்தில் சுப்பிரமணியர் திருவாச்சியோட இந்த சைஸில் பித்தளையில் திருவாச்சியோட வர்றது இப்போ தான் முதல் முறை. ரொம்ப அழகாக திருவாச்சியோடு இருக்கக்கூடிய முருகர், அப்போ நம்ம பூ போடுறதுக்கு, பூ அவளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த திருவாச்சி ரொம்ப அழகாக இருக்கும். வேலோடையும் மயிலோடையும் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், வெண்ணெய் பானையோட மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கிருஷ்ணர். இவர் வந்து முன்னாடி பெரிய சைஸு, அதாவது இந்த சைஸில் தான் எப்போவுமே வந்துட்டுருந்தார். இப்போ குட்டி சைஸும் கொண்டிருக்காங்க. நிறைய பேருக்கு அது ஒரு ஏக்கமாகவே இருந்தது, இதில் சின்னது இருந்தால் நல்லாயிருக்குமேனு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சின்ன சைஸ்லேயும் அழகாக அந்த வெண்ணப்பானையோட மரத்து கீழே உட்காந்துருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்திருக்கார். ரொம்ப அழகாக இருக்கும் அதோட ஒர்க்கு. இந்த மரத்தோட ஒர்க்குமே அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த இலை எல்லாமே தனித்தனியாக தெரிகிற மாதிரி அந்த மரத்துக்கு கீழே கிருஷ்ணர் வெண்ணப்பானையோட உட்காந்துருக்கிற மாதிரி, கையில் ஃப்ளூட்டுமே வச்சுருப்பார். அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். தன்வந்திரி அவ்வளோ அழகாக 6 இன்ச் உயரத்தில் இப்போ வந்திருக்கார். நிறையா ஹாஸ்பிட்டல்லையும் சரி, சித்த மருத்துவம் இதெல்லாம் பார்க்குற இடத்துல தன்வந்திரியோட விக்கிரகம் பார்க்கலாம். ஆரோக்கியத்திற்கான கடவுள் பெருமாள் தான், ஆரோக்கியத்திற்காக கும்பிடக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இப்போ 6.5 இன்ச் உயரத்தில் விளக்குலேயுமே நிறைய வெரைட்டி வந்திருக்கு. 1 முகம் வச்சு, 5 முகம் வச்சு, இந்த சின்ன விளக்கு 5 முகம் வச்சு, இப்போ நம்ம வாராகிக்கு ஏற்றும்போது 5 முகம் வச்சு விளக்கு வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி 5 முக விளக்கு ஏற்றுறது எப்போதுமே நம்மளுடைய பழக்கம்தான். ஏக தீபமாக வேணும்னு சொல்லி இதே மாடலில் கேட்டதுனால ரெண்டு மாடலுமே இப்போ வர வச்சுருக்குறோம். அது மாதிரி இந்த விளக்கு ஆல்ரெடி இருந்தது தான், இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம்.
ஆறு காலோடு இருக்கும் அகல், அவ்வளோ அழகாக அகண்ட அகல், ஆறு காலோடு இருக்கக்கூடியது. அது மாதிரி அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, அவ்வளோ அழகு. பீடம் வந்து கீழே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மூணு இலை இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தாமரை பூ மேலே ஒரு அகல் வச்ச மாதிரியான விளக்கு. இது எல்லாமே டெக்கரேட்டிவ்க்காக இருக்கக்கூடிய விளக்கு. இதில் ஒரு சில விளக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்தது தான், இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சாய்பாபா நிறைய சைஸ் இருக்குது. இதை விட 3 இன்ச் 2 இன்ச் உயரத்தில் கூட சாய்பாபா இருக்குது அப்படின்னா கூட, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாய்பாபா 6 இன்ச் உயரம், 7 இன்ச் உயரம். அழகாக பாபாவோட அந்த மார்பிளில் எப்படி வருமோ அதே மாதிரி பித்தளையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக நேச்சுரலாக செய்யப்பட்ட சாய்பாபா. விநாயகர், இந்த விநாயகர் நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய விநாயகர். அதாவது நிறைய பேர் கிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருவாச்சியோட மேலே கொடையோட ராஜகணபதி மாதிரி உட்கார்ந்துருப்பார். இது அலங்காரமாக இருக்கிறதுனால, கம்பீரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் இந்த விநாயகரை ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. இது நடுவில் ரீஸ்டாக் பண்ணாமல் இருந்தோம், இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம், நிறையவே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அழகுக்காகவும் தூப்தானியாவும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஒரு பக்கம் சங்கு, சக்கரம், பெருமாள் எல்லாம் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே நாமம் இருக்கும். இந்த பீடத்தில் நாம் தூபம் வைக்கலாம், அதாவது சாம்பிராணி வச்சு, கப் சாம்பிராணி வச்சு மேலே மூடி வைக்கலாம். பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். சுவாமி முன்னாடி தூப்தானியாகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம அலங்காரமாகவும் வச்சுக்கலாம். ஒரு சில பேர் இதுக்குள்ளே குட்டி நந்தா விளக்கு ஏற்றி வச்சு விளக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே இது வந்து ஒரு விளக்கு ஸ்டாண்டு மாதிரி குட்டி நந்தா விளக்கு ஏற்றி வச்சா இது வந்து நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியும் கூட யூஸ் பண்ணுறாங்க. எப்போதுமே யானை மேலே இருக்கிற விளக்கை பார்த்துருப்போம். இது யானை தும்பிக்கையை வச்சு தூக்கி பிடிச்சிட்ருக்கிற விளக்கு தான் இப்போ பார்க்குறோம். கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. இது ரொம்ப நாளாக இருக்குது, பட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கிளி, குருவி இதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்லேயே வாங்கலாம். அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும். நீங்கள் இந்த டைமில் மெசேஜ் பண்ணிங்க, கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.